தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த ஆண்டவர் இயேசுவின் கல்வாரி பலியில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் திருப்பலியின் பலனையும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையின் வழியாக அருளையும் ஆசிரையும் அனைவருக்கும் தர வேண்டும் என்று நாம் செபிப்போம். நாம் வணங்குகின்ற தேடி வருகின்ற இறைவன் வாக்கு மாறாத இறைவன், நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கின்ற இறைவன், நம்மைத்தான் நம்பிக்கைக்குரியவராக இருக்க அழைப்பு விடுக்கின்றார். எல்லா நேரங்களிலும் அவருடைய வாக்கிலே நாம் நம்பிக்கை வைத்து அவருக்கு பாத்திரவான்களாக இருக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று நாமும் இறைவனுக்கு எல்லா காரியங்களிலும் நம்பிக்கைக்கு உரியவர்களாக வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பலி நாம் தகுந்த முறை இழப்பு கொடுக்க தகுதி விரும்புவோருக்கு நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனமறிந்து இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வசனங்கள் 10-19 முடிய. எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆயினும் நான் பட்ட துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் நன்மனத்தை காட்டுகிறது. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்கள்
உம்மோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே பிரிவு 16 இறைவசனங்கள் 9 15 முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பர் மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பர் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது பண ஆசை மிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர் அவர் அவர்களிடம் கூறியது நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள் கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார் நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவறுப்பாகும் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்க இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் இந்த உலகம் பெரிதாக எதையும் யோசிக்கிற பெரிதை மதிக்கிற உலகமாக இருக்கிறார் பெரிதினும் பெரிது கேள் என்பது பழமொழி ஆனால் அதற்கு மாறாக இறைவார்த்தை சிறிதினும் சிறிது கேள் என்று சொல்வதை பார்க்கிறோம் பெரிதாகிக் கொண்டே இருப்பது பெரியதுதான் மதிப்புக்குரியது என்று இந்த உலகம் நினைக்கிறது உலக பார்வையிலே அப்படி இருக்கிறது ஆனால் இறைவார்த்தை சிறிதினும் சிறிது கேள் என்று சொல்கிறது சிறிய காரியங்களில் சிறியவற்றில் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்கிற போது பெரியவற்றிலும் நம்மை நம்பிக்கைக்குரியவர்களாக இறைவன் மாற்றுவார் என்று இந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்வதை பார்க்கிறோம் இப்படி இந்த சிறுமலர் குழந்தை தெரசம்மாளுடைய வாழ்வு அவருடைய வாழ்வின் ஆன்மீகம் இன்றைய நற்செய்தியின் கருத்தை ஒட்டியிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் ஒரு ஆன்மாவின் கதை என்ற அந்த அவருடைய புத்தகம் முழுவதும் இந்த சிறியவற்றை குறித்து சிறிய வழியை குறித்து த லிட்டில் வே என்று சொல்வார்களே அதை குறித்து சொல்வதை பார்க்கிறோம் இந்த உலகிலே பெரிய காரியங்களை செய்வது அல்ல மாறாக சிறிய காரியங்களை செய்யும் பொழுது அதில் கடவுள் மேல் இயேசுவின் மேல் ஆழமான அன்பிலே செய்கிற போது அந்த காரியங்கள் அந்த செயல்கள் மக்களை இறைவனுடைய மீட்புக்கு அழைத்து வரும் மீட்புக்கு பயன்படும் என்று புனித குழந்தை தெரசம்மாள் சொல்லுகிற அந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் இந்த ஆன்மீகம்தான் டு பிக் அப் எ பின் ஃபார் லவ் வில் கன்வெர்ட் அ சோல் என்று சொல்லுகிற அவருடைய இந்த புகழ்பெற்ற வார்த்தைகள் கீழே கிடக்கிற இந்த ஒரு சிறிய குண்டூசியை கூட அன்பினால் அதை எடுத்து குப்பை தொட்டியிலே போடுவது ஒரு ஆன்மாவை மனமாற்றத்திற்கு அழைத்து செல்லும் என்று அவர் சொல்லுவார் அவர் தன்னுடைய வாழ்வில் அந்த சிறிய வழிகளின் வழியாக இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்தார் அதையே தன்னுடைய மக்களுக்கும் அவர் கற்பித்து சென்றிருக்கிறார் நினைச்செய்தியும் அதை பற்றி தான் நமக்கு எடுத்து சொல்கிறார் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாய் இருப்பதுதான்
முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இறைவன் எப்பொழுதுமே வாக்குமாறாத இறைவனாக, நம்மேல் நம்பிக்கைக்குரிய இறைவனாக இருக்கிறார் எல்லா காலகட்டங்களிலும். ஆனால் நாம் தான் நம்முடைய வாழ்விலே விரக்தியை சந்திக்கிற பொழுது, தோல்வியை சந்திக்கிற பொழுது, கஷ்டங்களை சந்திக்கிற போது, இன்னல்களை சந்திக்கிற போது, இறைவன் மேல் நாம் கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கைக்கு சிறிது தளர்வு அடைவர்களாக இருக்கிறோம். இறைவனை விட்டு தூர போகிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இறைவன் என்றுமே நம்மேல் மாறா அன்பு கொண்டவராக, நம்பிக்கைக்கு உரியவராக, மாக்கு மாறாத தேவனாகத்தான் இருக்கிறார் என்பதை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறுதி தீர்ப்பின் பொழுது யார் விண்ணரசுக்கு செல்வார்கள், யாரெல்லாம் விண்ணரசுக்கு புறம்பே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லுகிற போது, இதை எந்த காரியங்கள் தீர்மானிக்கின்றன என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிற போது, நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உண்ண கொடுத்தீர்கள், நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள், நான் அந்நியனாயிருந்தேன், என்னை வந்து நீங்கள் சந்தித்தீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள், நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று அந்த வரிசைப்படுத்துகிறார். இதையெல்லாம் செய்யாதவர்கள் விண்ணரசுக்கு புறம்பே தள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த இறுதி தீர்ப்பின் நாளை நாம் அனைவருமே எதிர்பார்த்திருக்கின்ற இந்த இறுதி தீர்ப்பினுடைய நாள் எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னால், நாம் செய்கிற பெரிய காரியங்களை வைத்து அல்ல, ஆனால் இந்த சிறிய காரியங்கள்தான் நம்மை நாம் விண்ணரசுக்கு உரியவர்கள் என்றும், விண்ணரசுக்கு புறம்பே தள்ளப்பட்டவர்கள் என்றும் தீர்மானிக்கிற முக்கியமான காரியங்களாக, செயல்களாக இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அச்செய்தியிலே இன்னொரு நிகழ்வையும் பார்க்கிறோம். இயேசுவோடு சீடர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது சீடர்களுக்குள்ளாக ஒரு முணுமுணுப்பு, யார் தங்களுள் பெரியவர் என்று தங்களுக்குள்ளாக விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்குள்ளாக விண்ணரசுக்குள் யார் பெரியவர் என்று பேசிக்கொள்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அதை சற்று வேறுபடுத்தி விண்ணரசில் பெரியவர் யார் என்று அவர்களுக்கு முன்பாக வைக்கிறார். விண்ணரசில் யார் பெரியவர் என்ற கேள்வியை கேட்டு அவர்களுக்கு நடுவிலே ஒரு சிறிய குழந்தையை நிறுத்தி, இந்த குழந்தையை போல் நீங்கள் மாறாவிடில் விண்ணரசில் நீங்கள் சேர முடியாது என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஏனென்றால் மிகப்பெரிய காரியங்களை செய்து மீட்பின் வரலாற்றிலே மிகப்பெரிய இடங்களை பிடித்திருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, சாலமன் இவர்களை எல்லாம் பற்றி சொல்லாமல் ஒரு சிறிய குழந்தையை நிறுத்தி, இந்த குழந்தையை போல் நீங்கள் மாறாவிடில் விண்ணரசு சேர முடியாது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரே என்று நினைத்திருக்கலாம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் என்னாலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மேல் நம்பிக்கைக்குரியவராக இருப்பது போல, நாமும் எல்லா சூழ்நிலைகளிலும், வாழ்வில் நாம் சந்திக்கின்ற எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க இறைவனிடம் வரம் கேட்போம். அந்த நம்பிக்கைக்குரிய வாழ்வை இறைவன் நமக்கு தந்து ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த ஆரோக்கிய வழியாக தொடர்ந்து ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். எனக்காக ஜீவன் பலியான தேவன், உனக்காக நானே காணிக்கையா. எனக்காக ஜீவன் பலியான தேவன், உனக்காக நானே காணிக்கையா. உயிர்த்தாகிலும் மூச்சாகினார் நீ என்று நான் வாழ தாத்தோடுமோ. பேரின்பம் காணவே எனக்காக ஜீவன் பலியான தேவன், உனக்காக நானே காணிக்கையா. ஆன்ம நற்கருணை மன்றாட்டு
ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுல தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்துவாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நினைத்திருக்க எங்களுள் எழுந்துவாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்திப்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலங்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.